சோப்பு பத்தி விளம்பரம் எடுக்கிறாங்க, அதெல்லாம் பப்ளிக்கா காட்டுறாங்க, இது ஏங்க காட்ட மாட்டேன்றீங்க? நான் வந்து தீவிர வந்து தலை ரசிக்கணும் ஆக்சுவலா. ஆனா விஜயனா போடனாலே ஃபர்ஸ்ட் நாள் பஸ் வந்து பாப்போம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. நான் உள்ள வரும்போது விஜய் போட்டோலாம் கிழிச்சு போறாங்க, மனசே கஷ்டமா இருக்கு. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் மாதிரியா இருக்கு, எல்லாத்தையும் கிழிச்சிட்டாங்க, டோட்டலா உடச்சிட்டாங்க. அரசியல் பாதிங்க, அதை விட கொடூரமா இந்த நாட்டுல ஆட்சி நடத்திட்டு இருக்காங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பேனரே கீச்சா மீறி இல்ல, மொத்தமொட்ட ஒரு தமிழனே கீச்சா மீறி இது. இதே நீங்க வச்சிருக்கிற பேனர் அத்தனை பேர் ஏதாவது வட்டி கிழிச்சாங்கன்னா எவ்வளவு வழி இருக்கும் உங்களுக்கு? அவங்க தப்பு பண்ணா அதை எதிர்த்து கேட்டா அவங்க இது மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்ம அரசியல்வாதிகளை லஞ்சம் வாங்கிட்டு அரசியலுக்கு அவங்களுக்கு வச்சுக்கிட்டு ஆப்பு மாதிரி இருக்கு. இது ஒரு சினிமா இல்ல, இது உண்மை. நிறைய சீன்ஸ் கட் பண்ணதனால இப்ப படத்துல இருக்க அது சீன்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க அந்த சீன் நமக்கு இப்ப தெரியாது. கட் பண்ண விஷயங்களை கட் பண்ணாமலே காட்டுறது நல்லா இருந்திருக்கும். படம் நல்லா இருக்கு, பட் எல்லாருடைய கனவை கனவாவே தான் இருக்கும். இது நிஜமாகாது. இவங்க எல்லாம் அரசியல்வாதிகள், இவங்க எல்லாம் திருட்டு பசங்க, கொள்ளக்காரங்க, கொலகாரங்க. அவங்க எல்லாம் இவங்க எல்லாம் இன்னைக்கு ஒளிகிறாங்களோ அப்பதான் அந்த நாடு ஒருபடும். அடுத்த படம் வந்து கேஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தான் ரொம்ப அருகலாம் வருது. நிறைய பேர் வந்திருக்காங்க. இதில் வந்துட்டு பாதி படத்தில் நிறைய சீன்ஸ் கட் பண்ணதுனால இப்போ படத்தில் இருக்க அது சீன்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க அந்த சீன்ஸ் நமக்கு இப்போ தெரியாது. எல்லா படத்துக்குமே ஒரு எதிர்ப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னென்னு எனக்கு புரியல. மேபி விஜயனா படம்னாலே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அதை வந்து எல்லா பக்கமும் வந்துட்டு கொண்டு போய் ஆடியன்ஸை படம் பார்க்க விடாமல், ஸோ இது இதனால் என்ன அவங்களுக்கு லாபம் என்னங்கிறது எனக்கு தெரியல. அவர் பாட்டு அவர் வந்து அவர் படம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. இப்படி திருப்பி திருப்பி அடிக்க அடிக்கா கூட வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு சுயம மாதிரி எழுந்துக்கிட்டே தான் இருப்பார். அவர் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் 49P என்ன மாதிரி ஆளுக்கு கூட தெரியல. எனக்கு வருஷம் 60 வயசு, இது வரைக்கும் தெரியல. அரசாங்கம் எந்த அரசாங்கமும் இங்கே மக்களுக்கு தெரியப்படுத்தலை. அப்படி ஒரு ஆக்ட் ஒன்று இருந்தால் அது இருக்கணும், அது நல்ல விஷயந்தான். ஆனால் வந்து இப்போது இப்படி ஒரு சினிமா வந்து இது இன்னைக்கு 1947 வந்திருக்கணும். பர்மிஷன் கொடுத்தது போடணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க எவ்வளோ ஸ்பான்சர் பண்ணி அதெல்லாம் செலவு பண்ணி எடுத்திருக்காங்க, தேவையில்லாமல் எடுத்திருக்காங்க. அதில் ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்காக தானே. மற்றதெல்லாம் துணி போடாமல் எடுக்கிறாங்க, சோப்பு பற்றி விளம்பரம் எடுக்கிறாங்க, அதெல்லாம் பப்ளிக்காக காட்டுறாங்க. இது ஏங்க காட்ட மாட்டேன்றீங்க? இதை மட்டும் ஏன் பிடிக்கிறீங்க? ஸோ உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதென்னது ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் மாதிரியா இருக்குது, எல்லாத்தையும் கிழிச்சிட்டாங்க, டோட்டலாக உடச்சிட்டாங்க. நான் வந்து தீவிர வந்து தலை ரசிக்கணும் ஆக்சுவலாக, தீவிரமான தலை வெறியேன். ஆனால் விஜயனா படம்னாலே ஃபஸ்ட் நாள் பஸ் வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்கன்னு வந்திருக்குது. இப்போ எங்களுக்கு நாங்கள் வந்து காசு கொடுக்குறோம். சாதாரணமாக வாங்குறீங்களா நீங்கள் டிக்கெட்டு? இல்லை 80-60 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்களா? ஒரு டிக்கெட் 500-600 ரூபாய்க்கு வாங்குறீங்க, இப்போ பாதி படத்தை கட் பண்ணிடுவீங்க. அப்புறம் நாங்கள் கொடுக்குற காசுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? தயவு செய்து சொல்கிறாங்க, படத்தை படமாக பாருங்கள். படம் நல்லா இருக்குது, பட் எல்லோருடைய கனவை கனவாகவே தான் இருக்கும். இது நிஜமாகாது. நான் படத்தை வந்து முழுசாக பார்க்கணுன்னு தான் வந்தேன். இப்போ வந்து நிறைய சீனை வந்து கட் பண்ணிட்டதாக சொல்கிறாங்க, அது வந்து எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான் அளிக்குது. அரசியலுங்கிறது படங்கிறது வேற, விஜய் படம் நல்லா ஓடணும் அவ்வளோதான். இப்போ ஃப்ளெக்ஸு கூட கிடையாது, பேனரும் கிடையாது, ஆனால் படம் பார்க்குறோம், படம் நல்லா இருக்கும் அவ்வளோதான். படத்தை வந்து படமாக பார்க்கணும், இவங்க வந்து இது அரசியலாகிறாங்க. அவர் இந்த கட் அவுட்டை கழட்டுறது, அடிக்கிறது, உடைக்கிறது, இதெல்லாம் வந்து படமாகவே ஒரு கலைஞன் அவரோட இது வந்து காட்டுறாங்க. படத்தை பார்த்துட்டு போய் முடிச்சுட்டு போயிட இருக்க வேண்டியதானே, அது பெருசாக பண்ணுறது சரியில்லைன்னு தான் தோணுது. கட்சிக்காரங்களும் பேனர்லாம் வைக்கிறாங்க, அதெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்குது, அதெல்லாம் யாரும் கண்டுக்கிறது இல்லை. இது ஏதோ ஓரமாக இருக்கிற தியேட்டரில் தான் வைக்கிறாங்க, அதை ஒரு பெருசாக பேசிக்கிட்டு பிரச்சனை பண்ணுறது தேவையில்லாத இதுதான் நினைக்கிறேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நினச்சாலே கண்ணீர்லாம் வருது. நானும் விஜய் ரசிகர் தான். அரசியல் ரீதியாக உள்ளே கொண்டு வந்து வச்சாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டில் நீங்கள் வேறு இருக்கு. பாருங்கள், பேனர் கிழிச்சிட்டாங்க, டோட்டலாக தமிழ்நாடுக்குள்ளே பேனர் கிழிச்சிட்டாங்க. அவங்க வந்து இந்த தீபாவளிக்குன்னா அடுத்த தீபாவளி வரைக்கும் 5-10 கூழ் அப்படியே சேர்த்த மாதிரி, குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து டோட்டலாக வந்து கட்டி வச்சுருந்தா கீழே வரும்போது பொத்துன்னு உள்ளது. எனக்கே மனசு அப்படியே வலிக்குது. ஆ
வீட்டில் அவங்க அம்மா கிட்ட கேட்டு அப்பா கிட்ட கேட்டு அப்படியே கொண்டு வந்து வச்சு கட்டி வச்சா முன்னாடி வந்து பார்த்தா டொம்முன்னு கை வந்து கீழே விழுது. எவ்வளோ வலி இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் யோசிங்க. இதே நீங்கள் வச்சுருக்கிற பேனர் அத்தனை பேர் ஏதாவது கட்டி வட்டி கிழிச்சாங்கன்னா எவ்வளோ வலி இருக்கும் உங்களுக்கு. தயவு செய்து சொல்கிறேங்க, சினிமாவை சினிமாவாக பாருங்கள். யாராக இருந்தாலும் சரி, எந்த நடிகராக இருந்தாலும் சரி, கமல் சாராக இருந்தாலும் சரி, ரஜினி சாராக இருந்தாலும் சரி, அஜித் சாராக இருந்தாலும் சரி, விஜய் சாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து சினிமாவை சினிமாவை பாருங்கள். ஒரு சர்ச்சைக்குரிய காட்சி இருக்குன்னா அதை நீக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா அதுக்கு சென்சார் என்ன பண்ணிச்சு? சென்சார் ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாமா அந்த விஷயத்த? சென்சார் பார்த்தாங்களாங்க, 15 பேர் உட்காந்து ஒரு குழு உட்காந்து பார்க்குதுலாங்க. அப்போ என்ன பண்ணீங்க? அப்போ கேட்க வேண்டியதானே? இல்லை இந்த சீனை கட் பண்ணி அப்போயே விட்டிங்கன்னா நாங்கள் ஏமாற மாட்டோமே. படத்தை விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நாள் ஹெச்டி பிரிண்டில் வந்துட்டு திருட்டி விசியில் விட்டுட்டாங்க, இப்போ இருக்கிற படத்தையும் கட் பண்ணிடுவாங்க. தயவு செய்து சொல்கிறேன், அரசாங்கத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து தான், ரசிகர்கள் மனசை புண்படுத்தாதீங்க, ஒரு நடிகரோட மனசை புண்படுத்தாதீங்க. அது வந்து எப்படி எம்ஜிஆரை வந்து வளர்த்து விடுறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சோ அதே மாதிரி இதுவும் அமையும். ஸோ இதே மாதிரி எல்லா நடிகரும் இங்கே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். எனக்கு ரொம்ப விஜய் ரொம்ப பிடிக்கும். நானும் படம் பார்க்க தான் வந்தேன், பாலிசீனில் கட் பண்ணிடுறாங்க. நான் உள்ளே வரும்போது விஜய் ஃபோட்டோலாம் கிழிச்சு போகிறாங்க, எனக்கு மனசில் கஷ்டமாக இருக்குது. ஸோ ரோஹின் தேட்டரில் வந்து நாங்கள் எங்களுடைய உழைப்பை போட்டு தான் நாங்கள் வந்து பேனரை வச்சுருக்கோம். இந்த உழைப்புக்கு என்ன ஒரு பின்னாடின்றதை யாருக்குமே உண்மை வருத்த போடல. உண்மையிலுமே அது ஒரு எது சொல்கிறது, ஒரு பேனரை கீச்சா மாரி இல்லை, மொத்தமொட்ட ஒரு தமிழ்னே கீச்சா மாரி இது. இதில் வந்து இந்த படத்தில் வந்து நிறைய சீன்லாம் வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தானே எல்லாம் சீட்டிங் பண்ணுறாங்க, எல்லாம் ஃப்ராட் பண்ணுறாங்க. அதை நான் அதை தான் இங்கே மெசேஜாக சொல்கிறாங்க. அதை பார்க்க விட மாட்டேன்றீங்களா? நாங்கள் என்ன பண்ணுறது? நல்லதுக்கு எங்கெங்க காலம் இருக்குது, எல்லாம் இதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் சர்க்கார் படத்தில் நிறைய சீன் கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் அது பொதுமக்களுக்கு யூஸ் ஆன சீனு, அதாவது பொதுமக்கள் வந்து அவசியப்பட வேண்டிய சீன் தான். அந்த சீன்ஸை வந்து கட் பண்ணது வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. நிறையா பொதுமக்களுக்கு வந்து தெரியாது இலவசங்களை கொடுத்து ஏமாத்துறாங்கன்றது. ஸோ அதையே கட் பண்ணுறாங்க, இதெல்லாம் ரொம்ப சீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. பேனர்லாம் வந்து கிழிச்சது, அதை வந்து அடாஜகமாக பண்ணுறது எதுவுமே சரியில்லை. நாங்கள் எங்கள் சொந்த பணத்தை போட்டு நாங்கள் பேனர் வச்சுருக்கோம் இங்கே. ஆனால் எல்லா பேனரையும் போலீஸை வச்சு கேட்ட சொல்கிறாங்க, அவங்ககிட்ட பவர் இருக்குது, அதனால் போலீஸை வச்சு கேட்ட சொல்கிறாங்க. அவங்களே வந்து கிழிச்சிருந்தாங்கன்னா நாங்களும் அவங்க பேனர் வைப்பாங்க, அதை நாங்கள் பார்த்துருப்போம் எப்படின்ட்டு. ஆனால் போலீஸை வச்சு அவங்க எங்களை பயம்புத்தி கேஸு போடுவோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லா பேனரையும் இங்கே கழட்ட சொன்னாங்க. நாங்கள் கூட வரல, அவங்களே கழட்டிட்டாங்க. எல்லா பேனரையும் கழட்டி எல்லாத்தையும் கிழித்து ஓரம் போட்டாங்க. எங்களால் என்ன பண்ண முடியுது? ஒன்றும் பண்ண முடியல. அவங்க அரசாங்கம் இப்போ போயிட்டுருக்கு, அதனால் அவங்க இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்துக்கலாம், எங்களுக்கும் ஒரு காலம் வரங்க, தளபதி வருவார், கண்டிப்பாக வருவார். ஒவ்வொரு ஓட்டையும் கள்ள ஓட்டாக மாற்றி இன்னொருத்தவங்க போடுறாங்க. செக்ஷன் 49 பின்றதான் இம்பார்ட்டண்டாக முருகதாஸ் பேசியிருக்கார் அவரோட ட்விட்டர் பக்கத்தில். ஸோ அதையே நீக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மக்களுக்கு போய் சேரக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தால் தான் அரசியல் வெளியே தரக்கூடாதுன்றக்காக அரசியல்வாதிகள் பண்ணுற ஒரு சதின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நானும் ஒரு தலை ஃபேன் தானா, இது விஜய் படமாக இருந்தாலும் இதில் இருக்கிற நம்ம மெசேஜை தான் பார்க்கணும். தேவையில்லாமல் இது பிரச்சனை பண்ணாமல் இந்த டைமுக்கு இந்த படம் வந்திருக்கிறது நல்லது தான் அப்படின்னு பார்த்துட்டு போயிடலாம். சில பேர் வந்து இதை வந்து படத்தாக பார்ப்பாங்க, படம் எப்படி சொல்கிறது, படம் தான் இது, வெறும் படம் தானே, இதெல்லாம் என்ன வந்துட போகுதுன்னு பார்ப்பாங்க. சில பேர் வந்து விஜய் ஃபேனாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி என் தலைவர் இந்த மாதிரி நடிச்சிட்டான், அடுத்தது வர போகிறோம், இப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒரு ரீசன், மற்றவங்களாம் யோசிக்கிறவங்க இதை யோசிப்பான், இந்த படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அப்படி இந்த படத்தை பார்த்துட்டு போகாமல் இந்த மாதிரி தவிரலாமல் சண்டை போட்டு பேனர் கிச்சன் எதுக்குது. படம் இந்த படத்தில் வந்து தப்புன்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, உண்மையை தான் அப்படியே காமிச்சிருக்கான். என்ன பொறுத்த வரைக்கும் இது படமாக பார்க்கலாம், ஏன் தப்பாக எடுத்துக்கணும் எல்லாருமே, அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சென்சர் பண்ணது தப்பு. அண்ட் பேனரை கிழிச்சது வந்து இது வந்து ஃபிலிம்னு வச்சு பார்க்கும்போது அந்த ஃபிலிம் பேனர் எடுக்கிறது வந்து அதுவும் ஒரு தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஸோ வந்து எனக்கு இந்த படத்தை இன்னும் பார்க்கணுன்றது தான் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி வேறு எதுவும் அவங்க பண்ணலை. சரி, இதை வந்து ஒரு சில காட்சிகளை வந்து கட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. கட் பண்ண தேவையில்ல, இப்போதைக்கு என்ன அரசியல் இருக்குதோ அதான் வந்து எல்லாம் சொல்கிறாங்க. படத்தில் நீக்க வேண்டிய காட்சி எதுவுமே இல்லை சார், நாட்டில் நடக்கிறத பற்றி தான் அவர் சொல்கிறாரு. எங்க எதுவுமே ஒரு சுதந்திரமே இல்லையா? ஒரு சீன் வைக்கிறாங்கன்னா அது பார்த்துட்டு அவங்க வந்து மக்களுக்காக கரெக்டாக ஒரு கருத்தை சொல்கிறாங்க, அந்த கருத்தை வந்து தானாக வந்து ஒத்துக்கணும். இதுலேருந்து மக்கள் புரிஞ்சிக்கலாம் சார், இந்த நாட்டில் நம்மளுக்கு சுதந்திரமே இல்லை சார். அவங்க ஒரு தப்பு பண்ணால் அதை எதிர்த்து கேட்டால் அவங்க இதுமாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பார்த்து ஒரு பேனர் வந்து கேட்குறீங்க, நீங்களே ஒரு எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு நியாயமே இல்லைங்க. யாரானாலும் கருத்து வந்து சொல்லத்துக்கு வந்து ஒரு உரிமை கொடுக்கணும், நீங்கள் வந்து ஏற்றுக்கணும். அடுத்த படம் வந்து கேஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம இதுதான் ரொம்ப அழுகலாம் வருது. நடக்கிறதெல்லாம் காமிக்கிறாங்க, அது சொல்யூஷன் என்னன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி பேசி நடிக்கிறதுன்னு ரொம்ப ஈஸியான ஒன்று.
இந்த படம் ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம அரசியல்வாதிகளை லஞ்சம் வாங்கிட்டு அரசியலுக்கு அவங்களுக்கு வச்சுக்கிட்டு ஆப்பு மாதிரி இருக்குது. கட் பண்ண விஷயங்கள்லாம் கட் பண்ணாமலே காட்டுறது நல்லா இருந்திருக்கும். நாங்கள் எதிர்பார்த்துட்டு வந்த நிறைய விஷயங்கள் நல்லா பார்க்க முடியல. நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்தோம், ஆனால் ஏமாந்து போய் திரும்பி போகிறோம். மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து எதுக்குறாங்கன்னு சொன்னால், அரசியல்வாதிங்க அதை விட கொடூரமாக நாட்டு நான் இந்த நாட்டில் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ அவங்களெலாம் ஒளிஞ்சு போகணும்னு சொன்னால் 49A இன்னொரு 40,000 சட்டம் இந்த நாட்டுக்கு வரணும். அப்போ தான் இந்த மக்களுக்கும் விழிப்புணர்வுக்கும் பாதுகாப்பும் இருக்கணும். ஸோ போலீஸ்காரங்க அடிக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்கல்ல, போலீஸ்காரங்க வந்து மக்களுக்காக இல்லை, போலீஸ்காரங்க வந்து முழுக்க முழுக்க அரசாங்கத்துக்காகத்தான் பாதுகாத்து இருப்பாங்களே தவிர பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இல்லைங்கிறது இது ஒரு சினிமா இல்லை, இது உண்மை. இந்த கதை வந்து உண்மை. நானும் என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். இப்படி தான் போலீஸ்காரங்க நடக்கிறாங்க, மக்களும் இப்படி தான் கஷ்டப்படுறாங்க, மக்கள் இப்படி தான் அழிபடுறாங்க. ஆனால் இதில் வந்து இந்த விஷயங்களில் வந்து என்ன சொல்லுமே சுகப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அரசியல்வாதிகள் மட்டும்தான். இந்த கதை வந்து இருக்க வேண்டியது தான். ஆனால் இந்த ஒரு தியேட்டரில் வந்து பேனரை தெரியாதவர்களுக்கு எடுத்துருக்கேன் பார்த்தீங்களேன், எந்த அளவுக்கு கூட இந்த சுதந்திரம் கொடுக்கலன்னா அடக்குமுறையில் இவங்கள்லாம் அரசியல்வாதிகள், இவங்கெல்லாம் திருட்டு பசங்க, கொள்ளைக்காரங்க, கொலைக்காரங்க அவங்களெல்லாம். இவங்கள்லாம் என்றைக்கு ஒழிகிறாங்களோ அப்போ தான் அந்த நாடு உருப்படும். If you're serious about reaching a high quality audience, sponsor or advertise with us. Contact for further details on 8939-511-887 or write to us at info.theroosternews@gmail.com.